ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஜோதிஷ சாஸ்திரம் வந்து வேதங்களிலே உள்ளது தான், அதாவது ஹிந்து மதத்தினுடைய ஆத்மீய சாஸ்திரமாக இருக்கப்பட்ட சதுர் வேதங்களிலே உள்ளது தான் ஜோதிஷம். துவாபர யுகத்தோட ஆரம்ப காலத்துக்கு அப்புறம்தான் சதுர் வேதமாக மாறிவிட்டது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேதம் தான் இருந்தது, இந்த நாலு வேதங்களும் ஒன்று சேர்ந்து இருந்தது. துவாபர யுகத்தோட ஆரம்ப காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ண துவைபாயனன் என்ற ரிஷி கலியுகத்தில் மனுஷனுக்கு உபயோகப்பிரதமாகிறதுக்காக, கலியுகத்தில் என்று மட்டுமல்ல துவாபர யுகத்தில் கூட மனுஷனுக்கு உபயோகப்பிரதம் ஆகிறதுக்காக அந்த மகா கிரந்தத்தை, புரிய கிரந்தத்தை அந்த காலத்தில் ஓலைச்சுபடி இல்லையா, அது நாளாக டிவைடு பண்ணியாச்சு. அப்படித்தான் நமக்கு சதுர்வேதங்கள் உண்டாயது. அது கிருஷ்ண துவைபாயன ரிஷி, அந்த கிருஷ்ண துவைபாயன ரிஷி தான் வேத வியாசன். கிருஷ்ண துவைபாயன ரிஷிக்கு வேதவியாசன் என்று பேர் உண்டாகுவதற்கு காரணம் வேதத்தை பகுத்தவன் என்ற அர்த்தத்தினால்தான். வேதத்தை வியசிச்சவன், வியசிச்சவன் என்றால் டிவைடு பண்ணப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படித்தான் கிருஷ்ண துவைபாயன ரிஷிக்கு வேதவியாசன் என்று பேர் வந்தது. அப்போ அந்த வேதங்களிலே உள்ளதுதான் ஜோதிஷம், அஸ்ட்ரோலஜி. அப்போ நமது ஹிந்து வேத சாஸ்திர பிரகாரம் ஆத்மீய உபதேசம் செய்யப்பட்ட எல்லா ஆச்சாரியன்மார்களும் 99% இந்த ஜோதிஷத்தை அவாய்டு பண்ணிட்டு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது ஆத்மாவை பற்றி மட்டும்தான். ஆத்மாவு வசிக்கக்கூடிய சொர்க்கம் இல்லை நரகம், அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மாவு என்று சொல்லப்பட்டது மனுஷனோட உடம்பில் உள்ளது தானே இல்லையா? உடம்பில் என்றால் ஆத்மா உண்டா? ஒரு மனுஷனோட உடம்பில் உள்ள ஜீவன் அதுதான் ஆத்மாவு. அப்போ அந்த உடம்பை பற்றி சொல்லாமல் ஆத்மாவை பற்றி மட்டும் சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? உடம்பை பற்றி சொல்றது என்றால் ஒரு மனுஷனை பற்றி சொல்றது அப்படின்னு அர்த்தம். பௌதீக வாழ்க்கையில இருந்து தானே ஆத்மீகம் உண்டாகிறது. பௌதீகம் இல்லை என்றால் என்ன ஆத்மீகம்? ஆனால் ஆத்மீயத்தை பற்றி பேசப்பட்ட எல்லா ஆச்சாரியன்மார்களும் பௌதீகத்தை பற்றி பேசுறதே இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விளக்கு, ஒரு விளக்கு, அந்த விளக்கில் ஒரு தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்கிறது, அக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கிறது, ஒரு திரி போட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அந்த விளக்கை பற்றியோ அந்த அக்னி எரியப்பட்ட அந்த திரியை பற்றியோ அதுக்கு தேவையான அந்த எண்ணெய் அதில் ஊற்றியிருக்கு இல்லையா, இது ஒன்றும் இல்லாமல் அந்த அக்னியை பற்றி மட்டும் திங்க் பண்ணியாச்சுன்னால் அது கரெக்டாக இருக்குமோ? அந்த அக்னி இருக்க வேண்டுமானால் இந்த தீபம் இருக்க வேண்டும், தீபத்தில் திரி இருக்க வேண்டும், அங்கே எண்ணெய் இருக்க வேண்டும் இல்லையா? அதே மாதிரி அப்போ அந்த விளக்கு, எண்ணெய், திரி இதெல்லாம் பௌதீகம், மெட்டீரியல் லைஃப். இந்த தீபம் என்று சொல்லப்பட்டது ஆத்மாவு, அது அணைஞ்சு போச்சுன்னா போச்சு, நமக்கு அது காண முடியாது இல்லையா, கண்ணுக்கு தெரியாது. எங்கே போச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது. ஒரு தீபம் அணைஞ்சு போச்சுன்னா, ஆஃப் ஆகி போச்சுன்னா அந்த அக்னி எங்கே போச்சு நமக்கு தெரியாது, அது எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரிகிறது. அதே போல தான் மனுஷனோட உடம்பில் உள்ள ஆத்மாவு. அப்போ ஆத்மாவை பற்றி படிக்கிறதுக்கு முன்னே, சொல்றதுக்கு முன்னே பௌதீகத்தை பற்றி சொல்ல வேண்டும். பௌதீக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? எந்த மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனோட வாழ்வுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? நாளை என்ற சிந்தை தான் இல்லையா, நாளை என்ற சிந்தை. அதுக்காகத்தானே நம்ம எல்லாம் சேகரித்து வைக்கிறோம். இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, அந்த மண்டே நான் உயிரோடு இருக்கு, அந்த மண்டே எனக்காக உள்ளது தான், அந்த எண்ணம் எல்லா மனுஷன்லேயும் இருக்கு. நாளே என்ற எண்ணம், அந்த நாளே என்ற எண்ணம் அம்பிஷன் தான் மனுஷனை முன்னுக்கு நடத்திக்கிட்டே போகிறது. ஆனால் அந்த நாளையில்
அவனுக்கு என்ன நடக்க போகுது என்று முன்னே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு வழிதான் அஸ்ட்ராலஜி, ஜோதிஷ சாஸ்திரம். அது தெய்வம் தந்தது தான், பகவான் தந்தது தான். வேதங்கள் யார் தந்தது? ஒரு மனுஷன் எழுதி உண்டாக்கப்பட்டதல்லே, அதாவது வேதவியாசன் எழுதி உண்டாக்கப்பட்டதல்லே வேதங்கள். அது பிரம்மதேவன் நமக்காக தந்தது தான், சிருஷ்டிச்ச தெய்வம் நமக்காக தந்தது தான் வாழ்க்கையின் விதிமுறை வழிமுறை. அப்போ அதில் சொல்லி இருக்கிறது, ஏ மனுஷா, நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகிறது என்று நீ முன்கூட்டி தெரிய வேண்டும். அதுக்கு தகுந்தபடி நீ வாழ்க்கையை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இப்போ கையில் விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விதை இடம், நேரம், காலம், அதாவது மழை, வேனல், மழை இதெல்லாம் பார்த்துட்டு கிருஷி பண்ணால் தானே அதிலேருந்து பலன் கிடைக்கும் இல்லையா? அப்போ அது தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் காலத்தை பற்றி உள்ள அறிவு உண்டாயிருக்க வேண்டும். அதே மாதிரி நமது வாழ்க்கையிலே, மனுஷனோட வாழ்க்கையிலே நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று முன்கூட்டி அறிய வேண்டும். அது ஈஸ்வரன் தந்த கட்டளை தான். அதுக்காகத்தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நமக்கு கொடுத்துருக்கிறது. ஆனால் நம்மளோட 99% ஆச்சாரியன்மார்களுக்கும் ஆஸ்ட்ராலஜி தெரியாது. அவங்க அதை அப்படி மாற்றி வைக்கிறாங்க. ஏன் தெரியுமோ? அப்போ வேதங்களில் உள்ள விஷயம் ஆயிருந்துட்டு ஏன் இவங்க மாற்றி வைக்கிறது என்றால், அது படிக்கணும்னா கொஞ்சம் மூளை இருக்கணும், இல்லாமல் முடியாது. இப்போது மேத்ஸ், ஆஸ்ட்ராலஜின்னு சொன்னால் அது மேத்ஸ் தான், கணக்கு தான். அது எல்லாருக்கும் வருமா? வராது இல்லையா? அது படிக்கணும்னா கொஞ்சம் புத்தி, கொஞ்சம் அறிவு இருக்கணும். அது மட்டுமல்ல, அதிலே இறங்கி ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு புத்தி இல்லாத ஆளுகள் அதுக்கு மெனக்கடுறது இல்லையா, அதை அப்படியே மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அவன் சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராலேயும் முடியும் இல்லையா? யாருக்கு வேணோட அட்வைஸ் பண்ணலாம். நான் ஒன்று கேட்குறேன், இந்த அட்வைஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த ஆச்சாரியன்மார்கள் இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் அப்படி திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்கறது உண்டா? யாருமே கேட்கறது இல்லை. எல்லாரும் அப்படி இருப்பாங்க, இவங்க சொல்றது கேட்டுட்டு வெளியில வந்துட்டே இருக்கும். அப்ப திருப்பி கொஸ்டின் கேட்காது என்ற தைரியத்தினால தான் இவங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்னுக்கு வர்றாங்க. ஏதாவது கொஞ்சம் புத்தகங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கும், அதை வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையே தேவையுள்ளதாக இருக்க வாய்ப்பே அதிகம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. பல ஆச்சாரியன்மார்களும் சொல்லப்பட்ட அட்வைஸ் கேட்டால் சிம்பிளா சொல்றேனே, உள்ளே உரிச்ச மாதிரி தான், அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படி அல்லே, நீ பூமியில் எப்படி வாழ வேண்டும், உனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று முன்னாடி தெரிஞ்சு அந்த தோஷம் உனக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நல்லது தான் நடக்க போகிறது என்றால் மேக்சிமம் அது உனக்கு நல்லதாக கிடைக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இப்படி எல்லாம் தான் வேதங்கள் சொல்லி இருக்கிறது. அதே படிச்சுட்டு அதே உபதேசம் செய்து கொடுக்காமல் ஒரு காலத்தும் யாருக்கும் பூமியில் உள்ள ஏதாவது மனுஷன் சொர்க்கம் பார்த்துருக்கா, நரகம் பார்த்துருக்கா? எங்க கண்ணுக்கு தெரியப்பட்ட வாழ்க்கையை பற்றி திங்க் பண்ணாம, அதை பற்றி சிந்திக்காம எங்கேயோ இருக்கிறது, என்ன சொல்றாங்க, கற்பனை லோகத்திலே இருக்கப்பட்ட அங்க போ அங்க போ அங்க போ, இது சொல்றது சரியான முறை தானா? நீங்களே கேட்டு பாருங்க. அது மட்டுமல்ல, பௌதீக வாழ்க்கையே வேண்டாம், மெட்டீரியல் லைஃபே வேண்டாம், இதெல்லாம் மாயே அப்படி சொல்லிட்டு வரப்பட்ட ஆச்சாரியன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தால், ஆரம்பம் சிம்பிளா தான் இருக்கும், அப்புறம் பார்த்தா கோடி கோடி கணக்கா அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, இப்படி நிறைய சம்பாதிக்கிறாங்க. அங்க ஒண்ணுமே ஆத்மீயம் கத்துக் கொடுக்கறது இல்லையா? அங்க பூரா பௌதீகம் தான். அப்போ ஆத்மீயத்தை விதைச்சு பௌதீகத்தை கொய்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே நடக்கப்பட்டது அதுதான். ஆத்மீய வியாபாரம் தான் இந்தியாவிலே நடக்கிறது. அது ஆத்மீயவாதிகளும் பண்றாங்க, அரசியல்வாதிகளும் பண்றாங்க. அதனால என்ன ஆகுறது? நம்ம ஹிந்து ஜனங்களுக்கு 95% ஆளுகளுக்கும் ஹிந்துத்துவம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. இங்கே ஒரு நாள் அன்னைக்கு வந்து அமாவாசை, நிறைய ஆளுகள் வந்திருந்தாங்க, பதிவு போல நிறைய கூட்டம். அப்போ சிம்பிளா ஒரு 30 கொஸ்டின், நம்ம ஹிந்து மதத்தை பற்றி சிம்பிளா உள்ள 30 கொஸ்டின்
கேட்டுட்டு இந்த வரப்பட்ட ஒரு 100 பேர்கிட்ட இதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். பசங்க போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 30 கொஸ்டின், 100 பேரிடம் கேட்ட இந்த 30 கேள்விகளில் 1-2 பேர் மட்டும்தான், அதுவும் 1-2 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எல்லாரும் சொன்னது இதுதான், வேதங்கள் எழுதப்பட்டது வேதவியாசன், ராமாயணம் எழுதப்பட்டது வால்மீகி மகர்ஷி, இப்படி எல்லாம் சொன்னாங்க தவிர மற்ற கொஸ்டின் அது 1-2 பேர் தான். மற்ற கொஸ்டின்ஸுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியவில்லை. ஆனால் இதில் வந்து எல்லாரும் 10 வயசு பையனும் இருக்கு, 73 வயசு வயசான முதியவரும் இருக்காங்க. 3ஆம் கிளாஸில் படித்த அந்த முதியவர் 3ஆம் கிளாஸில் படிச்சிருக்காங்க. இதில் MBBS படித்த ஆள் இருக்கு, MA படித்தவன் இருக்கு, BA படித்த ஆள் இருக்கு, MBA படித்த ஆள் இருக்கு, என்ஜினியர் இருக்கு, எல்லாரும் நிறைய படித்தவங்க, நல்ல அறிவுள்ளவங்க. ஆனால் அவங்களுக்கு ஹிந்து மதத்தை பற்றி மத ஞானமே இல்லை. இது உண்டாக வேண்டுமானால் முதல்ல நல்ல ஒரு ஆச்சாரிய சமூகம் உண்டாக வேண்டும். இருக்கு, நமக்கு இருக்கு. இப்ப சங்கர மடங்கள் எல்லாம் பாருங்கோ, அவங்க எல்லாம் 100க்கு 100 சாஸ்திரங்கள் படித்தவங்க தான். ஆனால் அங்கே கூட ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு என்றால், சாதாரண ஜனங்கள் அங்கே போறதில்லை. கொஞ்சம் ஹை கிளாஸ் உள்ள ஆட்கார் தான் அங்கே போகிறாங்க. கேட்டால் என்ன சொல், அது பிராமணாளுக்குள்ளோ நாங்கள் அங்கே போகிறதில்லை இப்படி சொல்கிறாங்க. நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் அங்கே இங்கே எல்லாம் ஏன் போகிறீங்க, சங்கர மடங்களுக்கு போங்கோ, அங்கே உண்மையான ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சுவாமி, அங்கெல்லாம் பிராமணாளுக்குள்ளோ தான், நாங்கள்லாம் போனால் எங்களை கவனிக்கிறது இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அது உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அதே மாதிரி ஒரு எண்ணம் ஜனங்களிலே உண்டாக்கி இருக்கிறது. அது மாற வேண்டும். இதல்லாமல் நல்ல க்ஷேத்திரங்களிலே நல்ல ஆச்சாரியன்மார் உண்டாக வேண்டும். நல்ல ஆச்சாரியன்மார் உண்டாக வேண்டும் மட்டுமல்ல, அவங்க தெய்வசாஸ்திரம் க்ஷேத்திரத்திலே பூஜை பண்ணுறதுக்கு ஆகம சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் போதும், அது மட்டும் போராது, தெய்வசாஸ்திரம் தெரிஞ்சவங்களாக இருக்க வேண்டும். பக்த ஜனங்களுக்கு அவங்க இந்த பூஜை முடிச்சாச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ண வேண்டும். இல்லாமல் இப்படி போயிட்டே இருந்தால் நம்மளோட ஹிந்து மதம் என்று சொல்லப்பட்டது, க்ஷேத்திரங்கள் நிறைய கட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் மனுஷனுடைய அறிவு கீழே தான் வளர்ந்து கொண்டே இருக்கும், படவளந்த மாதிரி கீழே. அது அப்படி இல்லை வேண்டியது. இதுக்கு எனக்கு புரியுது, சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான். ஆனால் யாருக்காவது ஒரு ஆளுக்கு புரிஞ்சாச்சுன்னால் அது பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன். இனி ஒன்று, இந்த அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜி ஆரம்பம் அங்கே தானே, நான் சொல்லி வந்த ஆரம்பம் அங்கே தான். அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது சரியாகவே படிக்காமல் ஜனங்களே தன் வாழ்க்கையை, ஜனங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டதில் இந்த ஜோதிஷிகளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிஷம் சாஸ்திரீயமாக தெரியாத ஒரு ஆள் கிட்ட போவாங்க. தெரிஞ்சவங்க அநேகம் பேர் இருக்காங்க, 1000கணக்கு பேர் இருக்காங்க சாஸ்திரீயமாக தெரிஞ்சவங்க. இல்லை அது அல்லாத்த ஆளுகள்கிட்ட போகும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு 90% ஆளுகளும், அதாவது சரியான ஆச்சாரியன்மார்கள் அல்லாத்தவரில் உள்ள 90% ஆட்காரும் வரப்பட்டவனே புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த வரப்பட்ட மடையனும் அதுதான் விரும்புகிறான், அவனை புகழ்ந்து பேச, ஆஹா ஓஹோ அதில் இருக்குது, இதில் இருக்குது, ராஜயோகம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவன் ஏழை தான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவனுக்கு பாயசம் குடித்தா சந்தோஷம். வெளியில் போகும்போது மகா வெயிலில் இவன் நடந்து தான் வீட்டுக்கு போடும். இவன் என்ன சொல்லியிருக்கா, பென்ஸ் காரில் போகக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு இவன் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவன் திங்க் பண்ணணும் இல்லையா. அவன் திங்க் பண்ண வேண்டுமானால் அவனுக்கு அந்த மூளை இருக்க வேண்டும். அப்போது மனுஷனிலே உள்ள அந்த அஜ்ஞதை, அப்படின்னா அஜ்ஞானம், அறிவில்லாய்மையைத்தான் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, இந்த ஹிந்து மதத்திலே தான் அதிகம் ஆள் தெய்வங்கள் இருக்காங்க, தெரியுமோ? மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. ஆள் தெய்வம்னு அப்படின்னா தெரியும், மனுஷ தெய்வம், ஆள் தெய்வம் நிறைய இருக்கிறது ஹிந்து மதத்திலே தான். ஏனென்றால் ஹிந்து மதத்திலே உள்ள ஜனங்கள் தான் மதபரமாய் அறிவில்லாதவராக இருக்காங்க. ஒன்றும் தெரியறதில்லை, எதுவுமே தெரியறதில்லை. அப்படி இருக்கும்போது
நான் தெய்வம் தான், நான் பராசக்தி தான், நான் ஜெகதம்பிகை தான், இப்படி எல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஜனங்கள் அங்க போறாங்க, கோடிக்கணக்கு கையில உள்ளதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அங்கே சரணடைஞ்சு வாழ்கிறாங்க, தெய்வத்தை மறந்து வாழ்கிறாங்க. இது ஒன்றும் சரியான ஆத்மீயம் அல்லை. சரியான ஆத்மீயம் எது என்று தெரிய வேண்டுமானால் ஹிந்து வேத சாஸ்திரங்களே பின்பற்றப்பட்ட ஆச்சாரியன்மார் எங்கே எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போக வேண்டும். அது ஏற்கனவே சொன்ன சங்கர மடங்கள் எல்லாம் நாடகங்கள் இல்லாத இடம், அவங்க ஆத்மீய வியாபாரிகள் அல்ல, மற்றதெல்லாம் ஆத்மீய வியாபாரம் தான். நான் வந்து அடுத்தவரை குறை சொல்றது அப்படி நினைக்காதுங்கோ. இதெல்லாம் சொல்றதுக்கு உண்மை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ வேண்டாமோ, உண்மை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ வேண்டாமோ, அதுதான். அதாவது இங்கே வரப்பட்ட ஆளுகள் அவரோட அனுபவங்கள் சொல்லும் பொழுது அது கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால தான் இப்போ இந்த விஷயங்கள் சொல்றதுக்கு காரணம். இதை தொடர்ந்து சில அனுபவங்கள் உங்களிடம் சொல்றேன். அதாவது இங்கே வந்த ஆளுகள் சொல்லப்பட்டதும் எனக்கு சொந்தமாக இருக்கப்பட்டதும் சில அனுபவங்கள் உங்களிடம் சொல்றேன். அதெல்லாம் எதுக்கு சொல்றது என்றால், சூரியமங்கலத்தோட பெருமைக்காகவோ என்னோட பெருமைக்காகவோ அல்லை. ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்கிறது, உண்மையான ஆத்மீயம் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அது தெரிய வேண்டுமானால் சரியான விதிமுறைப்படி படித்த ஒரு ஆச்சாரியன் உங்களுக்கு இருக்க வேண்டும், அங்கே நீங்கள் போக வேண்டும், அங்கே இருந்த அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்குள்ள சூரியன் அஸ்தமிச்சு நாளைக்கு மறுபடியும் உதிக்கிற மாதிரி நமக்கு மரணம் உண்டு, மரணத்துக்கு அப்புறம் புனர்ஜென்மவும் உண்டு. இந்த வாழ்க்கையில் தெய்வத்தை அறிஞ்சு தெய்வத்தின் கட்டளைப்படி வாழ்ந்தால் அடுத்த ஜென்மம் சிரேஷ்டமாக இருக்கும். ஜெகத்மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்றும், நான் சொல்லப்பட்டது நல்லா புரியட்டும் என்றும் அம்பாளே வேண்டுகிறேன்.